வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரன்ஸ். நாம இன்னைக்கு 5th April கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பாத்திரலாம். நட்ராஜ் மற்றும் லயஹரோபா இந்த மாநிலத்தின் நடனம் மணிப்பூர். லாகோ மற்றும் பெக் டியாங்லாம் எந்த மாநிலத்தின் நடனம் மேகாலயா. ஜாங் டலாம் மற்றும் சரலாம் கை எந்த மாநிலத்தின் நடனம் மிசோரம். மெலோபிட்டா மற்றும் மோனி ஆஷோ எந்த மாநிலத்தின் நடனம் நாகாலாந்து. ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, குண்ட், மத்தியா, கிசான் மற்றும் முண்டா. பிசி ராய் மற்றும் புருஷோத்தம் தாஸ் தாண்டோன் 1961 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சமரத் ராம்தாஸ் அவர் எழுதின விஷயங்களை இல்ல அவர் சொன்ன விஷயங்களை ஒரு புத்தகமா உருவாக்கியிருக்காங்க. அந்த புத்தகத்தோட பேரு தசபூதா. அடிப்படை கடமைகள், முன்னுரையில் நீதிக்கான லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்ய நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1915 பம்பாயில எஸ்பி சின்ஹா தலைமையில நடந்துச்சு. சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து காஸ்பியன் கடல்ல இணைக்கும். 7வது 5 ஆண்டு திட்டம் 1985 1990 வரைக்கும் ராஜீவ்காந்தி தலைமையில நடந்துச்சு. கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224 சொல்லியிருக்காங்க. சாஷி மாலிக் மல்யுத்தத்தில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண். கோயா கழகம் 1879 1880 வரைக்கும் டோமா டோரா தலைமையில நடந்துச்சு. பத்திரிகை தகவல் பணியகத்தின் முதன்மை இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஷேபாலி ஷரண். 2024 சர்வதேச கடல்சார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மீனா சரண்டா. எந்த மாநிலத்தின் மாதாபரி போரா பிரசாத் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? திரிபுரா. இந்தியாவின் முன்னணி சரக்கு கையாளும் துறைமுகம் எது? பாரதீப் துறைமுகம். எந்த ஆயுத படை ககன் சக்தி பயிற்சியை நடத்தியது? இந்திய விமானப்படை. இந்திய விமானப்படை. காங்கோவின் முதல் பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜுடித் சுமின்வா துல்கா. மனுவேலா ரோகா பேட்டை எக்குவடர் நாட்டுடைய முதல் பெண் பிரதமர். மைக்கேல் புல்லாக் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவுடைய முதல் பெண் கவர்னர். காஞ்சன் தேவி இந்திய வனவியல் ஆராய்ச்சி கல்வி கவுன்சிலின் முதல் பெண் தலைவர். சவீரா பிரகாஷ் கைபர் பக்துன்காவில் தேர்தலில் போட்டியிடும் முதல் இந்து பெண்மணி. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் பிரதமர் அவர் முதல்வர் மரியம் நவாஸ். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிதி பிரிவில் ஸ்காட்ச் இஎஸ்டி விருதை வென்ற நிறுவனம் எது? ஆர்இசி லிமிடெட். ட்ரூத் கவுன்ஸ் நிறுவனத்துக்கு நார்வேயுடைய சக்காரா சுதந்திர விருது கிடைச்சிருக்கு. கீதா பிரஸ் நிறுவனத்துக்கு காந்தி அமைதி பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு எல்லை ரயிலே PMI தெற்காசிய விருது வாங்கியிருக்கு. MRPL நிறுவனத்துக்கு சுத்திகரிப்பு துறையில் சிறந்த கண்டுபிடிப்பு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கம் இந்திரா காந்தி அமைதி பரிசு வாங்கியிருக்காங்க. புற்றுநோய்க்கான இந்தியாவின் முதல் மரபணு சிகிச்சை எங்கு தொடங்கப்பட்டது? IIT பாம்பேல ரீசெண்டா தொடங்கியிருக்காங்க. இந்த மரபணு சிகிச்சையுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா கார்டி செல் தெராபி. கார்டி செல் தெராபி. IIT மெட்ராஸ் சாரங் திருவிழா மற்றும் இலங்கையில புதிய வளாகத்தை நிறுவியிருக்காங்க. IIT ஹைதராபாத் மியூஸ்கோ அப்படிங்கிற டிவைஸும் உடல் ஊனமுற்றோருக்கான வேலைவாய்ப்பு போர்ட்டலான ஸ்வராஜிபிலிட்டி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. IIT பாம்பே உதான் திட்டம், IIT கான்பூர் ஆட்மன் மையம், IIT குவஹாத்தி சைலட்டால் சர்க்கரை வகையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. IIT ஜோத்பூர் கோட் கருவியை உருவாக்கியிருக்காங்க. IIT ரோபார்ல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சட்லஜ் ஆற்றுல டாண்டலம் அப்படிங்கிற ஒரு தனிமம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த வாரம் தேசிய கடல்சார் வாரமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் March 29 April 5 வரைக்கும் நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். October 24 to October 30 ஆயுத குறைப்பு வாரம். November 1 to 5 இந்திய நீர் வாரம். August 1 to 7 உலக தாய்ப்பால் வாரம். August 20 to 24 உலக நீர் வாரம். September 1 to 7 தேசிய ஊட்டச்சத்து வாரம். October 4 to 10 உலக விண்வெளி வாரம். October 30 to November 5 விஜிலன்ஸ் விழிப்புணர்வு வாரம்.
நவம்பர் 18-24 உலக ஆன்டி மைக்ரோபியல் வாரம். ஜனவரி 11-17 தேசிய சாலை பாதுகாப்பு வாரம். 2024 ஆண்கள் மற்றும் பெண்கள் தேசிய கொக்கோ சாம்பியன்ஷிப்பை வென்ற மாநிலம் எது? மகாராஷ்டிரா. சோ மகாராஷ்டிரா மாநிலம் கொக்கோ சாம்பியன்ஷிப் ஆண்கள் பிரிவுலையும் பெண்கள் பிரிவுலையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2023 இந்தியாவின் முதல் தங்கப்பதக்கத்தை அமன் சக்ரவர் ஜெயிச்சிருக்காங்க. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுடைய 3வது பதிப்பு பஞ்சாப் பல்கலைக்கழகம் ஜெயிச்சிருக்காங்க. வேலவன் செந்தில்குமார் மற்றும் அனகர் சிங் சீனியர் தேச ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. சௌரவ் கோத்தாரி சீனியர் தேசிய 15 ரெட் ஸ்னூக்கர் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. பகவான் சிங் மற்றும் மகேஷ் குரானா பாங்காங் உறைந்த ஏரி மாரத்தான் ஜெயிச்சிருக்காங்க. புனரி பல்தான் ப்ரோ கபடி லீகுடைய 10வது பதிப்பை ஜெயிச்சிருக்காங்க. தாம்பரத்தில் பரமீர் சக்ரா தோட்டத்தை திறந்து வைத்தவர் யார்? தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் என் ரவி தான் இதை திறந்து வச்சிருக்காங்க. இந்த பரமீர் சக்ரா கார்டன் எங்க திறந்து வச்சிருக்காங்கன்னா தாம்பரத்துல காஞ்சி மகாசுவாமி வித்ய மந்திர்ல திறந்து வச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் உப்பு நீர் விளக்கு ரோஷினி சிஎஸ்ஐஆர் பிரிமா இ டிராக்டர் அறிமுகப்படுத்தினர் ஜிதேந்திர சிங். நரேந்திர மோடி பிரதமர் பாரதிய ஜன் ஊரக பரியோஜனா அபிலாஷாக்குரிய தொகுதி திட்டம், அது மட்டும் இல்லாம ஹரியானால ஜோதிசர் அனுபவ கேந்திர அருங்காட்சியகமும் திறந்து வச்சிருக்காங்க. நித்யானந்த ராய் மேகாலயாவில டவ்கி டு தாமாபில இணைக்கக்கூடிய தரை திறமுகத்தை திறந்து வச்சிருக்காங்க. சக்தி காந்த தாஸ் அந்தர்திருஷ்டி அப்படிங்கிற டேஷ்போர்ட் திறந்திருக்காங்க. சர்பானந்த சோனோவால் ஒடிசால ஆயுஷ் திஷா மையத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. கிரண் ஷெட்டி அரெட்டி சித்திப்பேட்டையில கௌமுரவல்லி அப்படிங்கிற ரயில்வே நிலையத்தை திறந்து வச்சிருக்காங்க. Thank you.